ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ரெசிபி கருவாடு தொக்கு. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ரெசிபி கருவாடு தொக்கு. ஸோ அதான் செய்ய போகிறோம். இப்போ கருவாடு தொக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். நான் வந்து நெய் மீன் கருவாடு 2 துண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சாம்பாருக்கு ரசம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வந்து குழம்பே தேவையில்லை, இதையே நம்ம வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ சட்டி சூடாயிடுச்சு. இப்போ வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் சூடாகட்டும். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து கருவாடை பொரிச்சிடலாம். இப்போ கருவாடை ஒரு 2 நிமிஷம் பொரிச்சாச்சு. இப்போ அதை சைடில் வச்சாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை அதில் இப்போ சேர்த்துக்கலாம். ஸோ கருவாடு சைட்லேயே இருக்கட்டும், நீங்கள் வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிக்கங்க. இப்போ இதோட 2 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் கருவேப்பிலை சொல்லலை, ஸோ இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு கருவாடில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து போடுங்க. வெறும் வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் நீங்கள் உப்பு போட்டால் போதும், ஆல்ரெடி கருவாடிலேயே உப்பு இருக்கும். ஸோ தக்காளி போடும்போது உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த வெங்காயம் கொஞ்சம் எண்ணெயிலே கொஞ்சம் லைட்டாக வேகட்டும், அப்போ தான் நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவு குக் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ அந்த தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி வேகும்போதே இந்த கருவாடை நல்லா உடச்சி விட்டுங்க. நல்லா வெந்துருச்சு கருவாடு, ஸோ அந்த ஹீட்லேயே இருந்ததுனால. ஸோ இப்போ நீங்கள் இந்த கருவாடை உடச்சி விட்ருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து கருவாடு இருந்ததே தெரியாது. ஸோ ஃபுல்லாகவே எல்லாமே கரைஞ்சிருச்சு. கருவாடு சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் மிளகாத்தூள் போட்டுடலாம். காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. நான் 1 கால் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதோட காஷ்மீரி சில்லி கொஞ்சம் கலருக்கு அது 1 கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அது நல்லா அப்படியே குக் ஆகிட்டே இருக்கும். அப்போ தான் நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பாருங்கள். ஸோ இதை நல்லா இன்னும் 1-5 நிமிஷம் இன்னும் வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். ஸோ ஃபுல்லாகவே எல்லாமே வெங்காயம் தக்காளி கருவாடு எதுவுமே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இன்னும் 1-5 நிமிஷம் இது வந்து இருக்கட்டும் சிம்லையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஃபுல்லாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து அடுப்பை அமைத்திடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கருவாடு தொக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சகருக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.